ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ஈஸியாக சொல்லித்தரதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இமேஜஸோடு வச்சு படித்தோம்னா நம்ம படிக்கிற விஷயம் எப்போவுமே மறக்கவே மறக்காது. ஸோ தட் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்டபரி டெய்ல்ஸ் எழுதினது யார்? நம்ம சாசர். கேன்டபரி டெய்ல்ஸில் இருக்க கேரக்டரும் அதில் இருக்க ஈவெண்ட்ஸ் எல்லாமே நிறைய சோர்ஸஸ்லேருந்து கலந்து எழுதியிருக்கார். என்னென்ன சோர்ஸ்? பைபிள், கிளாசிக்கல் பொயட்ரி ஆஃப் ஓவிட், இட்டாலியன் ரைட்டர்ஸுடைய ரைட்டிங்ஸ். இவர் டைத்திலே வாழ்ந்த புகாஷேவோட டி கேமரோன் ஸ்டோரியிலிருந்தும் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. 14th century ஈவெண்ட்ஸையும் கேரக்டர்ஸையும் எழுதியிருக்காருன்னு சொல்கிறத விட அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் அழகாக டெபிக் பண்ணி எழுதியிருப்பார். சாசருடைய கேன்டபரி டெய்ல்ஸ் ஃபுல்லாமே பில்கிரிமேஜ் போகிறத பற்றி தான், அதாவது பாதயாத்திரை போகிறத பற்றின கதைகள் தான். நம்ம கோவிலுக்கு காலால் நடந்து பாதயாத்திரை போவோம். அவங்க எங்கே பாதயாத்திரை போனாங்க தெரியுமா? கேன்டபரியில் இருக்க ஒரு கத்தீட்ரலுக்கு. அந்த கத்தீட்ரல் என்ன இருக்குது? செயின்ட் தாமஸோடைய பிகெட்க்கு. இந்த சீசனில் பில்கிரிமேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன், வென் ஏப்ரல் ஹேஸ் வித் இட்ஸ் ஸ்வீட் ஷவர் அப்படின்ட்டா இந்த கேன்டபரி டெய்ல்ஸை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பாத யாத்திரை நடந்து போவோம். அவங்க இதில் போனாங்க தெரியுமா? குதிரையில் போவாங்க. குதிரையில் போகிறப்போ அந்த குதிரை எப்படி இருந்துச்சு, அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கேரக்டர் என்ன, ஒவ்வொருத்தரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஸ்டோரிஸ் எல்லாம் தான் வந்து கேன்டபரி டெய்ல்ஸில் சாஸை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்கமிங் டேஸில் கேன்டபரி டெய்ல்ஸில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் சொல்கிறேன். அது உங்களுக்கு மறக்கவே மறக்காத மெத்தடில் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். எக்ஸாமுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற டென்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.